நகரத்தின் மத்தியில் இருக்கும் அந்த பெண்கள் பள்ளியின் ஏழாம் வகுப்பின் ஈ பிரிவில் சித்ரா, சுஜிதா, சுபா மூவரும் படிக்கிறார்கள். சித்ரா வகுப்பில் முதல் ரேங்க் மாணவி, ஆனால் ஏழை. சுபா இரண்டாம் இடத்திற்கும் மூன்றாம் இடத்திற்கும் போட்டி போடுபவள், வசதிக்கும் குறைவில்லை. சுஜிதா மிகவும் பணக்காரி, ஆனால் படிப்பிலோ சுமார். இவளுக்கு ஏழைகள் என்றாலே பிடிக்காது. அதிலும் முதல் ரேங்க் வாங்கும் ஏழை சித்ராவை சுத்தமாக பிடிக்காது. ஒரு நாள் சுபாவின் பிறந்த நாள். தோழிகள் அனைவருக்கும் வகுப்பில் சாக்லேட் கொடுக்கும் சுபா கையோடு கொண்டு வந்திருக்கும் ஹேண்டிகேம் கேமராவில் தோழிகளையும் பதிவு செய்கிறாள். தோழிகளும் சுபாவிற்கு பரிசுகளை கொடுக்கின்றனர். அதில் சுஜிதாவின் பரிசு பொருள் விலை உயர்ந்த பேனாவாய் இருக்க, அதை பார்க்கும் மற்ற தோழிகள் சுஜிதாவை பாராட்ட, இப்போது கூணி குறுகி சித்ரா தன் பரிசை தருகிறாள். அது சித்ரா தன் கைகளாலேயே வரைந்த சுபாவின் பென்சில் ஓவியம். அதை பார்க்கும் சுபா மிகவும் மகிழ்ந்து, ஃப்ரெண்ட்ஸ், நீங்கெல்லாம் கொடுத்த பரிசுகள்லையே எனக்கு சித்ரா கொடுத்த பரிசு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்க பரிசை கடமைக்காக வாங்கியிருக்கீங்க, ஆனா சித்ரா மட்டும்தான் உணர்ச்சி பூர்வமா வரைஞ்சிருக்கா. நீயே சுபா என் பரிசு தான் பிடிச்சிருக்குன்னு சொன்ன. ஏன், நான் உண்மையா தானே சொன்னேன். அதனால நம்ம சுஜிதா முகம் எவ்வளவு வாடி போச்சு தெரியுமா? அவகிட்ட காசு இருக்கிறது மாதிரில அந்த காஸ்ட்லி பேனாவ வாங்கிட்டு வந்திருக்கா. ஆனா எனக்கு அது பிடிக்கல. பிடிக்கலையா? அப்ப நீ அந்த பேனாவை என்ன பண்ணுவ? இதே மாதிரி யாருக்காவது பிறந்த நாள் வந்தா அவங்களுக்கு கொடுத்துடுவேன். நல்ல வேலை, என் பிறந்த நாள் போன மாசமே முடிஞ்சிடுச்சு. ஏய் சித்ரா, நீ இன்னியோட தொலைஞ்சுடி. நீ ஏதோ கிறுக்கிட்டு வருவ, அத பார்த்துட்டு அவ உன் பரிசுதான் சிறந்ததுன்னு சொல்லுவாளா? இப்ப நான் செய்ய போற காரியத்தினால உங்க ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பே உடைய போகுது. அதுக்கப்புறம் இந்த சுபா இந்த சுஜிதாவுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்டா இருப்பா. சீக்கிரம் எழுதுங்க. இப்ப அவ வேற பேனா எடுக்க பேக திறப்பா. அப்ப கேமராவ காணுனதோ சித்ரா நல்ல மாட்டிக்கு போறா. என்ன என்ன பிரச்சனைங்க? பாடத்தை எழுதாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மிஸ், சுபா இன்னைக்கு ஒரு ஹேண்டி கேமரா கொண்டு வந்திருந்தா, அத பைக்குள்ளதா வச்சிருந்தா, இப்ப அத காணுங்கிறா. என்ன சுபா, இவ சொல்றது உண்மையா? எனக்கு தெரியும். தெரியுமா? சொல்லு, தைரியமா சொல்லு. இந்த சித்ரா ஹேண்டி கேமராவை எடுத்தது நான் பார்த்தேன் மிஸ். இது பாருங்க மிஸ், இந்த ஹேண்டி கேமரா இவ பைக்குள்ள இருக்கு. மிஸ், இந்த ஹேண்டி கேமரா எப்படி என் பைக்குள்ள வந்ததுன்னு எனக்கு தெரியாது மிஸ். இல்ல மிஸ், ஏற்கனவே இவ என் பேனா, பாக்ஸ், புக்ஸ் எல்லாத்தையும் திருடி இருக்கா.
நான் போனா போதுன்னு விட்டுட்டேன். இப்ப ஹேண்டி கேமராவை திருடி இருக்கா. இனிமேலும் விட்டுட்டா நாளைக்கு எதை திருடுவானே தெரியாது மிஸ். சித்ரா, நீ உன் பைய எடுத்துக்கிட்டு ஹெச்எம் ரூம்க்கு போ. மிஸ், நான் சத்தியமா எடுக்கல மிஸ். நான் உன ஹெச்எம் ரூம்க்கு போன்னு சொன்னேன். மிஸ், ஒரு நிமிஷம். நான் ஹேண்டி கேமராவை பேக்குள்ள வைக்கும் போது ஆஃப் பண்ணாம தான் வச்சேன். நினைச்சிடுங்க. இனிமே இந்த ஆண்டி கேமராவை நான் கொண்டு வரவே மாட்டேன். சாரி சித்ரா, என்னை மன்னிச்சிடு. உன் மேல இருந்த பொறாமையில தான் இப்படி பண்ணிட்டேன். சுபா, நீயும் என்னை மன்னிச்சிடு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. இத பாருங்க ஸ்டூடண்ட்ஸ், பொறாமப்பட்டா என்ன நடக்குங்கிறதுக்கு இப்ப நடந்ததே ஒரு நல்ல உதாரணம். அதனால யாரும் யார பார்த்தும் பொறாமப்படாதீங்க, ஓகே? பொறாமை, எப்பொருளின் மேலும் பற்றுக்கொள்ளும் பேராசை, கோபம், கடுஞ்சொல் ஆகிய இந்த நான்கு குற்றங்களுக்கும் இடம் கொடுக்காமல் அவற்றை வெறுத்து ஒழுகுவதே அறமாகும்.